ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நேற்று கேரஸ் போயிருந்தவங்க, டேம் ஃபுல்லாகிடுச்சு இல்லையா, அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான் இந்த விலாக். நம்ம ஊரில் இருக்கவங்க மேட்டூர் டேம் ஆடி 18 பார்ப்பீங்க இல்லையா, ஆனால் கேரஸை பார்க்க முடியாது இல்லை உங்களுக்கு. அதான் இந்த வீடியோ. மேட்டூர் டேமில் பார்த்தீங்கன்னா 16 பிரிட்ஜிலேருந்து பக்கத்துலேருந்து நீங்கள் தண்ணியை பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து அப்படி அவங்க விடுறது இல்லை. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அதில் விழுந்து இறந்து போகிறாங்க. அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தூரத்தில் நின்று தான் பார்க்க முடியும், பக்கத்தில் விடுறது இல்லை. கிருஷ்ணராஜசாகர் டேம் நிரம்பி 2 ஆச்சுங்க. இந்த வருஷம்தான் நிரம்பியிருக்கு. கொடகில் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால கேஆர்எஸ் கபினி ரெண்டுமே நிரம்பி தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. கேஆர்எஸோட முழு கொள்ளளவு பார்த்திங்கன்னா 124.80 அடிங்க. முழுசாக அது நிரம்பிடுச்சு. இனி வரக்கூடிய அனைத்து உபரி நீருமே ஒகேனக்கல்லுக்கு திறந்து விடுறாங்க. முன்னாடி 140,000 கனஅடி வந்துட்டு இருந்தது, இப்போ ஒரு 2-3 நாளாக மழை குறைஞ்சதுனால தண்ணியினுடைய அளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லா இடத்துல இருக்கிற மழை நீர் சேர்றதுனால இன்னும் ஒகேனக்கல்லில் 140,000 கனஅடி தண்ணி வெளியேற்றம் செய்யப்படுது அப்படிங்கிறாங்க. மேட்டூர் டேம் 116 அடி இன்றைக்கி தாண்டிடுச்சிங்க. இன்னும் ஓரிரு நாட்களில் நிரம்பிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கேயுமே பாசனத்துக்காக நேற்று தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கையை அதன் போக்கிலேயே விட்டுட்டோம்னா அதுவாக மறுசுழற்சி செஞ்சு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட கிடைக்குங்க. எந்த ஒரு இடத்துல இயற்கையை தடுத்து நிறுத்துகிறோமோ அங்கே கண்டிப்பாக பிரச்சனை தான். ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது சரி, அடுத்தவங்க சொல்கிறது அவங்களுக்கு சரின்னு இருக்கும் இல்லைங்களா. இதில் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த இயற்கையை மிஞ்சின சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பதவியிலேருந்து என்ன ரூல்ஸ் போட்டாலும் இயற்கை இயற்கை தான். இன்றைக்கி கேரஸை பார்க்க முதலமைச்சர் சித்தரமையா அவர்கள் வந்து வராங்கங்க. அதனால் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போலீஸ் அப்படியே குமிச்சு வச்சுருக்காங்க. எங்கேயுமே உங்களை அலோவ் பண்ணுறது கிடையாது. நேற்றே பார்த்தீங்கன்னா வண்டியை 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க. வேணும்னா நடந்து போய் பாருங்கள் அப்படின்னாங்க. அதுலேயே ஒரு 3/4 பேர் திரும்பிட்டாங்க, நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் மட்டும்தான் தண்ணியை பார்க்க வராங்க. அதுவும் இந்த கம்பி வேலிக்குள்ளேருந்து தான் நீங்கள் பார்க்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இது கூட சேஃப் தாங்க. ஏன்னா ஜனங்க கட்டுக்கடங்காமல் வராங்க, யாருமே போலீஸ் சொல்கிறத கேட்குறதில்ல. ஒரு 10,000 பேர் கூடுற இடத்துல ஒரு 10 போலீஸால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. எல்லா இடத்துலையுமே வெள்ளபாய் எச்சரிக்கை விட்டுருக்காங்கங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க வாய்க்காலி ஆகட்டும் இல்லை ஆற்றுல குளிக்க போதுன்னா தயவு செஞ்சு அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம அரசாங்கத்தை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. அரசாங்கத்துக்கு நம்ம ஒரு நம்பர் தான் நம்ம உயிர் அப்படிங்கிறது. நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கள சேஃபாக பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு இல்லைங்களா. தண்ணியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு செம்ம வெயிலுங்க அன்றைக்கி. ஸோ என்னோடய ஃபேவரட்டான சிறுமுறி கரும்பு ஜூஸ் இதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இயற்கைக்கு கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லி நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு சொல்லி காவேரி தாயை வணங்குவோம். இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.